வணக்கங்க நம்ம வில்லேஜ் அமைச்சி சமையல இருந்து நம்ம சேனல்ல வித்தியாசமா ஒரு ஃபுட் ரிவ்யூ போட போறோம் இப்போ நான் எங்க வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஈரோட்ல இருக்க ரொம்ப ஸ்பெஷலான நம்ம செட்டியார் கடைக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த ஹோட்டலோட அட்மாஸ்பியர் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சோ இந்த மெயினா இது வந்து ஃபேமிலி ரெஸ்டாரன்ட் தான் உங்களுக்கு அவர் ஒரு ஒரு விஷயம் இங்க இருக்கறத பார்த்தோம்னாவே நமக்கு ரொம்ப பிடிக்கும் நைட் டைம் நீங்க டின்னர்லாம் வரக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் கப்பிள்ஸா வரீங்களோ ஃபேமிலியா வரையோ கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப பிடிச்சு போய் இங்க சாப்பிடுவீங்க நீங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு விண்டேஜ் அட்மாஸ்பியர்ல வச்சிருக்காங்க எனக்கு பக்கத்துலயே ஒரு நல்ல ஸ்டாச்சு இருக்கு ஆனா இது எதை ரெப்ரசன்ட் பண்றேன்னு எனக்கு தெரியலங்க உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க சூப்பரான டேஸ்ட்டுங்க நல்லா அந்த லெமன் ஃப்ளேவர் இறங்கினதுக்கும் இவங்க எனக்கு தெரிஞ்சு பெருசாக பொடி எதுவுமே போடல அந்த முள் எதுவுமே இல்லை அப்படியே சாஃப்டாக இருக்குது எனக்கு ஏதோ ஒரு வாட்டர் பஜ்ஜி சாப்பிட்ற ஃபீல் தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஒரு முள் இல்லை பாருங்க அதான் அதனோட ஸ்பெஷலு எந்த ஒரு முள்ளுமே எனக்கு தெரியல அதே மாதிரி நம்ம வெளியே பொதுவாக சாப்பிட்டோம்னா இந்த மசாலாஸ் எல்லாம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் வயிறு எரியும் ஆனால் இது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கான்ஃபர்மாகவும் ஃபிஷ் ஃப்ரைக்கு தேவையான கொஞ்சம் மிளகா பொடி தான் போட்டிருக்காங்கன்னு எனக்கு தோடுது ஏன்னா அந்த ஃப்ளேவர் அப்படி தான் இருக்குது ரொம்ப ஜூஸியாகவும் இல்லை சூப்பராக இருக்குது இந்த இன்னொரு பைட்டு சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படியே அந்த லெமன் புளிஞ்சுட்டோம் பார்த்தீங்களா அந்த ஒரு ஒரு டேஸ்ட்டும் அப்படியே உள்ளே இறங்குது சூப்பராக இருக்குங்க அடுத்து வேறே வித்தியாசமாக இருக்குங்க சலாமி சிக்கன் நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் நான் கேட்கும்போது என்னடா சௌமியா சிக்கனான்னு கேட்டேன் இல்லை சலாமி சிக்கன்னாங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது ஸோ அது பார்த்தீங்கன்னா சிக்கனை நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு பேப்பரில் வச்சு நல்லா ஃப்ரோசன் பண்ணி எடுத்து இந்த மாதிரி டோஸ்ட் பண்ணி தராங்க பட்டரில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு சிக்கன் நக்கெட் மாதிரி இருக்குது பட் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் டொமேட்டோ சாஸ் இருக்குது டிப் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் நல்லா டிப் பண்ணியாச்சு ஃபலாஃபில் நம்ம வீடியோவில் இருக்க செஞ்சுருப்போம் பார்த்துருப்பீங்க அதே தான் இது நல்லா வந்து ஒரு சிக்கன் கோலா உருண்டைங்க என்ன தான் இன்டர்நேஷனலில் சலாமி சிக்கன் பேர் வச்சால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்கன் கோலா உருண்டை மாதிரி தான் இருக்குது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா புதினா தலை கொத்தமல்லி எல்லாமே போட்டு அரைச்சிருக்காங்க அந்த ஃப்ளேவர் எனக்கு நல்லாவே தெரியுது இது நம்ம ஒரு ஸ்டார்டஸ் மாதிரி சாப்பிட்லாம் ஸோ நம்ம இன்னுமே நல்லா டிப் பண்ணி சாப்பிடும் போது அந்த டொமேட்டோ சாஸோட ஃப்ளேவர் வந்து இன்னும் நமக்கு சூப்பராக கொடுக்குது காரம்லாம் எதுவுமே இல்லைங்க நீட்டாக இருக்குது ஒரு இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் வீட்டில் ஒரு பருப்பு வடையை நீங்கள் சிக்கனோட சாப்பிட்ற மாதிரி தான் இது நல்லா சூப்பராக பட்டரில் டோஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு டேஸ்ட் இன்னும் வேற லெவலாக இருக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய ஊர் நம்ம திண்டுக்கல் சைடு டிப்பிக்கலாக கிடைக்கிற அதே மாதிரி தாங்க சிக்கன் கோலா உருண்டையை தான் கொஞ்சம் ஸ்லைஸ் பண்ணி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சுருக்காங்க பட் டேஸ்ட் நல்லா இருக்கு இது வந்து சிக்கன் நல்லா பட்டிங்க நம்ம ஈரோட்டோட ஒரு மிகப்பெரிய ஃபேவரட் இதை நான் ரொம்ப நாளாக நம்ம சேனலில் செய்யணும்னு நினைச்சே இருந்தால் கண்டிப்பாக அடுத்த வாரம் செஞ்சு காட்டுவேன் நல்லெண்ணெயில் அப்படியே சிக்கனு மிளகா
மல்லித்தலை எல்லாமே போட்டு ஒரு சூப்பரான ஒரு செமி கிரேவியாக கொடுத்துருக்காங்க. இதையும் நம்ம எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துடலாம். ஸோ நம்மளை பற்றி தெரியாமல் ஸ்பூன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன், நமக்கு இது தேவைப்படாது. நல்லெண்ணெய் ஃப்ளேவர் அப்படியே தெரியுது, காரம் கரெக்டாக இருக்கு, கொஞ்சம் பெப்பரை ஆட் பண்ணியிருக்காங்க நினைக்கிறேன், அந்த ஃப்ளேவர் டேஸ்ட் இருக்கு, பட் சூப்பராக இருக்கும். இது நீங்க வந்து ஒரு இங்கிலீஷ் காம்பினேஷன் அல்லது ரொட்டி அந்த மாதிரி எதோட வச்சு சாப்பிடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். வரமிளகாய் போட்டிருக்காங்க, எல்லாமே நல்ல ஃப்ளேவரா டேஸ்டா இருக்கு. ஒரு ஒரு பேருக்கு ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு, சூப்பரா இருக்கு, ரொம்ப காரமும் இல்லாம நல்ல செமி கிரேவி. சிக்கன்ல நல்ல அந்த டொமேட்டோ ஃபிளேவரோட சாப்பிட்டோம்னு எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருக்குங்க சிக்கன். பட் நல்ல டேஸ்ட். எக் ஃப்ரைட் ரைஸ் வந்திருக்குங்க, இந்த எக் ஃப்ரைட் ரைஸோட எல்லா காம்பினேஷனையும் வச்சு ட்ரை பண்ணி பார்க்கணும். ஸோ எக் ரைஸும் நம்ம நல்லா பண்ணி வறுவல் வச்சு ஒரு வாய் சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா பிணைஞ்சு காரமே ரொம்ப நல்லா இருக்கு, எந்த ஒரு காரமும் இல்லை. நான் வந்து பார்த்தீங்கன்னா கேவலமாக இருக்கிறேன், கேவலமாக இருக்குன்றேன், பட் இது வந்து சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு. ஏன்னா நான் வெளியே ரொம்ப நேரத்தில் வந்து சாப்பிட்றோம், அந்த நார்மலாக அந்த எக்ரைஸில் வந்து வெளியே தேவையில்லாத அஜினை மொட்டெல்லாம் போடுவாங்க, கலவே வேறமாக இருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக பெப்பர் தான் போட்டிருக்காங்க, கேப்சிகம் இதெல்லாம் ஆட் பண்ணிட்டு சூப்பரான ஃப்ளேவராக இருக்குது. ரெண்டு காம்பினேஷன் உண்மையாக நல்லா இருக்குங்க. ஒரு ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்டோம், குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்து சாப்பிட்றோம், கிட்ஸோட சாப்பிட்றோம்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீட்டாக சாப்பிட்டு போகலாம் இருக்கிற டிஷ்ஷஸ் வச்சு. ப்ரைஸோட டிசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸஸ் தான், ரொம்ப ஜாஸ்தி அப்படிங்களா எதுவுமே இல்லை, ரீசனபுளாக இன்றைக்கி என்ன இருக்கோ அதே தான் இருக்கும். ஸோ இந்த ஹோட்டல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஈரோட்டில் இருக்க பழைய தாண்டி ஒரு 100 மீட்டர் ரைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கியா மோட்டார் ஷோரூம் இருக்கும், கியா மோட்டார் ஷோரூம் இருக்கும். அந்த ஷோரூமை ஒட்டியே உள்ளே வந்தீங்கன்னா நம்ம செட்டியாக கிடைக்கிருக்கு. ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் வந்து நல்லா ஃபன் பண்ணிட்டு ஜாலியாக சாப்பிட்டு போங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோஸில் நம்ம கண்டிப்பாக நம்ம தோட்டத்தில் சமைப்போம், அது போக இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான ஹோட்டல்ஸ் நம்ம ஊரில் நம்ம ரிவ்யூ பண்ணி போடுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள்.